Hi, hello and welcome to my YouTube channel CNG Network. Cooking and Gardening Network. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக லெட்ஸ் வித்தின் 10 minutes 10 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக ப்ளஸ் நல்ல மணமணக்கிற ஒரு சிக்கன் கிரேவி இது. நான் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன், வெள்ளைப்பூடு, பொட்டேட்டோ, கொத்தமல்லி இலை, தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் நான். அப்புறம் உப்பு, பெப்பர் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் சோம்பு பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்ம்டாக கரம் மசாலா நமக்கு வேணும். அப்புறம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் இந்த நம்ம சிக்கன் போட்டுப்போம். நான் வந்து ஒரு 1.5 வெங்காயம், அதாவது குட்டி வெங்காயமாக இருந்துச்சு, ஸோ 1.5 வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, ரொம்ப பழுத்த தக்காளி இருந்தால் ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி போடுங்க. அப்புறம் சோம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா நான் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூனே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு வந்து வத்தப்பொடி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் அது போடலை, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டம்ளர் தண்ணி. இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான ஐட்டமே. இப்போது நம்ம அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஸோ தட் அந்த உப்பு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு இது ஒரு 3 to 4 விசில் வச்சுருவோம். நான் 4 விசில் வைக்கிறேன். ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வேகிற இது இருக்கும், அதனால் நான் வந்து என் இதில் 4 விசில் வைக்கிறேன். 4 விசில் வச்சாலே நல்லா வந்து மையாக வெந்துடும், குட்டி பிள்ளைகள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்துடும். அந்த மாதிரி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மையாக வேக வேண்டாம் அப்படின்னா ஒரு 3 விசில்ஸ் அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம இதை வந்து அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, சில பேர் இந்த அந்த 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 கிரேவிக்கு அந்த தண்ணி வேணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இப்படியே வந்து இதில் வச்சு எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். நாங்கள் அந்த கிரேவி வேணுன்றதுக்காக இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவி இருந்தால் தான் சப்பாத்தி அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ வியூவர்ஸ்.